ஹெச்ஐவி கலந்த ரத்தம் செலுத்தப்பட்டதால் 4000 பேர் பாதிப்பு. பிரிட்டனில் கடந்த 1970 முதல் 1980 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ஹெச்ஐவி கலந்த ரத்தம் செலுத்தப்பட்டதால் 2400 மேற்பட்டோர் பலியாக நேர்ந்தது. இன்று வரை ஹெச்ஐவி கலந்த ரத்தம் எப்படியாவது யாராவது ஒருவருக்கு தவறுதலாக ஏற்றப்பட்டு வருகிறது. இதனால் பிரிட்டனில் 4000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த பிரச்சினை நீதிமன்றம் வரை சென்றது. வழக்கை விசாரித்த நீதிபதி பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தலா 1,00,000 பவுண்ட், அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் 1,00,000,000 இழப்பீடு வழங்க உத்தரவு பிறப்பித்தார். மேலும் ஹெச்ஐவி கலந்த ரத்தம் செலுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட நபர்கள் இழப்பீடு கோரி விண்ணப்பித்ததால் துரிதமாக பரிசீலிக்கப்படும் என பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க பாம்பு தவளைகளால் ஐரோப்பாவில் பொருளாதார இழப்பு. அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுக்கு கொண்டு வரப்பட்ட கருந்தவளை, பழுப்பு மரப்பாம்பு ஆகிய இரு உயிரினங்களால் சர்வதேச பொருளாதாரத்துக்கு கடந்த 1986 முதல் 2020 ஆண்டு வரை 1,600 கோடி டாலர், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் 1,27,00,000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பிரிட்டனின் சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் அறிவியல் இதழில் வெளியாகவுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிர்களை நாசம் செய்வது முதல் மின்தடையை ஏற்படுத்துவது வரை பல்வேறு வழிகளில் இந்த உயிரினங்கள் ஐரோப்பாவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியுள்ளன. 2nd உலகப் போரின் போது அமெரிக்க படையினரால் பசிபிக் தீவுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த இரு உயிரினங்களும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பல்கி பெருகி இயற்கையை பாழ்படுத்தி வருகின்றன என்று அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து விலகும் தேதி முடிவாகவில்லை. ரஷ்யா தகவல். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வெளியேறுவதற்கான தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த நாட்டு விண்வெளி ஆய்வு நிலையத்தின் தலைவர் யூரி போரிசோவ் கூறுகையில், 2024 ஆண்டுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வெளியேறும் நடவடிக்கைகளை ரஷ்யா தொடங்கும், ஆனால் அதிலிருந்து முழுமையாக வெளியேறும் தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. ஆய்வு நிலையத்தின் அப்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அது முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். ரஷ்யாவின் ஒத்துழைப்புடன் செயல்பட்டு வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை 2030 ஆண்டு வரை இயக்க அமெரிக்காவும் பிற கூட்டணி நாடுகளும் திட்டமிட்டிருந்தன. எனினும் சொந்தமாக விண்வெளி ஆய்வு நிலையம் அமைப்பதற்காக அதிலிருந்து 2024 விலகவிருப்பதாக ரஷ்யா சமீபத்தில் அறிவித்தது. பிரிட்டனின் வெப்பாலைக்கு பருவநிலை மாற்றமே காரணம். ஆய்வில் தகவல். மனிதர்கள் உருவாக்கிய பருவநிலை மாற்றத்தால் தான் பிரிட்டனில் இந்த மாதம் வரலாறு காணாத வெப்பாலை வீசியதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மேற்கு ஐரோப்பாவில் கடந்த 20 வெப்பாலை உச்சத்தை தொட்டபோது பிரிட்டனின் 34 பகுதிகளில் வரலாறு காணாத வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டது. இதேபோன்று பருவநிலையில் தொழில் புரட்சிக்கு முந்தைய 19th நூற்றாண்டு காலத்தில் வெப்பநிலை எவ்வாறு இருக்கும் என்பதையும் தற்பொழுது பதிவு செய்யப்பட்டுள்ள வெப்பநிலையையும் ஒப்பிட்டு சர்வதேச நிபுணர் குழு ஒன்று ஆய்வு செய்தது. அதில் பசுமை வாயுகளை காற்றில் கலப்பதன் மூலம் மனிதர்களால் உருவாக்கப்படும் புவி வெப்பமயமாதல் மற்றும் அதன் விளைவாக ஏற்படும் பருவநிலை மாற்றத்தால் தான் பிரிட்டனில் இந்த மாதம் வரலாறு காணாத வெப்பநிலை ஏற்பட்டது என்று அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் ராணுவ பயிற்சி பெறும் பிரிட்டன் வீரர்கள். பின்லாந்தும் ஸ்வீடனும் நேட்டோ கூட்டமைப்பில் இணைய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன. இதற்கு பிரிட்டன் ஆதரவு தெரிவித்துள்ளது. ரஷ்யா எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இந்த சூழலில் ரஷ்யாவின் எதிர்ப்புக்கு மத்தியில் சுமார் 150 பிரிட்டன் ராணுவ வீரர்கள் பின்லாந்தில் பயிற்சி பெற்று வருகின்றனர். 4 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியில் பின்லாந்து, அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் என மொத்தம் 750 மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தகவலை பிரிட்டன் ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள பின்லாந்து சுமார் 1,340 தொலைவு எல்லையை ரஷ்யாவுடன் பகிர்ந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனில் ரயில்வே ஊழியர்கள் இன்று மீண்டும் வேலைநிறுத்த போராட்டம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரிட்டனில் ரயில்வே தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று மீண்டும் வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். ஹெஸ்லெப் யூனியனை சேர்ந்த உறுப்பினர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கு பெற்று வருகின்றனர். இதனால் சவுத் ஈஸ்டர்ன் மற்றும் வெஸ்ட் மெட் லேண்ட்ஸ் உள்பட இங்கிலாந்து முழுவதும் ரயில் சேவை பாதிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளையில் கால்பந்து லீக் கிளப், காமன்வெல்த் போட்டிகள் நடைபெறும் பர்கிங்ஹாம் மற்றும் லேடி ககா ஆகிய வழித்தடங்களில் ரயில் சேவை பாதிக்கப்படாது என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. ரூபாய் 8,67,00,000 ஏலம் போன ஹிட்லர் கை கடிகாரம். ஜெர்மனியை ஆண்ட சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லருக்கு சொந்தமானது ஆண்ட்ரியாஸ் ஹூபர் கை கடிகாரம்.
இதை ஹிட்லர் 1933 April 20 தனது 44th பிறந்த நாளுக்காக தனக்கு தானே பரிசாக வழங்கி கொண்டார். இந்நிலையில் அமெரிக்காவின் மேரிலாண்டில் உள்ள பிரபல அலெக்சாண்டர் நிறுவனம் இந்த கை கடிகாரத்தை ஏலத்தில் விட்டுள்ளது. தங்கத்தால் செய்யப்பட்ட இந்த கை கடிகாரத்தில் ஜெர்மனியின் அரசு முத்திரை, ஹிட்லரின் பிறந்த நாள், ஹிட்லர் அதிபராக பதவியேற்ற நாள் போன்றவை பொறிக்கப்பட்டுள்ளன. இது ₹8,67,00,000 ஏலம் போனதாக ஏழு நிறுவனம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் அதிபருக்கு சர் வின்ஸ்டன் சர்ச்சில் விருது போரிஸ் ஜான்சன் வழங்கினார். இங்கிலாந்தின் உயரிய விருதான சர் வின்ஸ்டன் சர்ச்சில் தலைமைத்துவ விருதை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு வழங்கி போரிஸ் ஜான்சன் கௌரவித்துள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்யா போரில் இங்கிலாந்து தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்து வருகிறது. உக்ரைனுக்கு இராணுவ நிதி மற்றும் மனிதாபிமான உதவிகளை இங்கிலாந்து வழங்கி வருகிறது. போருக்கு மத்தியில் கடந்த ஏப்ரல் மாதம் உக்ரைனுக்கு சென்ற இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை நேரில் சந்தித்து இங்கிலாந்து எப்போதும் உக்ரைனுக்கு துணை நிற்கும் என உறுதியளித்தார். இந்த நிலையில் இங்கிலாந்தின் உயரிய விருதான சர் வின்ஸ்டன் சர்ச்சில் தலைமைத்துவ விருதை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு வழங்கி போரிஸ் ஜான்சன் கௌரவித்துள்ளார். இதுகுறித்து போரிஸ் ஜான்சன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், வின்ஸ்டன் சர்ச்சில் தலைமைத்துவ விருதை எனது நண்பர் ஜெலன்ஸ்கிக்கு வழங்கியது பெருமையாக உள்ளது. ஜெலன்ஸ்கியின் தைரியம், எதிர்ப்பாற்றல், கண்ணியம் என அவரின் அனைத்து குணங்களும் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை அசைத்து உலகளாவிய ஒற்றுமை அலைகளை கிளறிவிட்டன என குறிப்பிட்டுள்ளார். ஸ்பெயினில் குரங்கம்மைக்கு முதல் உயிர் பலி. ஆப்பிரிக்க நாட்டில் உருமாறிய குரங்கம்மை நோய் தொற்று ஐரோப்பாவில் பரவி வருகிறது. குரங்கம்மியின் வீரியத்தை உணர்ந்த உலக சுகாதார அமைப்பு அதனை சர்வதேச சுகாதார நெருக்கடியாக கடந்த வாரம் அறிவித்தது. இந்த நிலையில் பிரேசில் மற்றும் ஸ்பெயினில் குரங்கம்மை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட இருவர் அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளனர். ஆப்பிரிக்காவுக்கு வெளியே முதலாவதாக உயிர் பலி ஏற்பட்டுள்ளது. மேலும் ஐரோப்பாவை பொறுத்தமட்டில் ஸ்பெயினில் ஒருவர் பலியாகியிருப்பது ஐரோப்பா கண்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.